श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिरते हरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்தில் ஒரு கிரம பத்தியை ஒத்துக்கணும். அதாவது இங்கேருந்து இவன் கிளம்புற சமயத்தில் எந்த கிரமத்தில் கிளம்புறான் அதை ஒத்துக்கணும். கிரமம் இல்லாமல் யதேஷ்டமாக போகிறதுன்றது ரொம்ப தப்பு. அது ஏன்னா ஸ்ருதியினுடைய இதுவே போயிடும், பிராமணியமே போயிடும். உபனிஷத் பிராமணியம் தான் முக்கியம், வேத பிராமணியம். சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதுக்கு அனுகுணமாக நாம் போகணும். அந்த சாஸ்திரம் சொல்கிறத விட்டுட்டு நாம் இஷ்டத்துக்கு பிரயோகம் பண்ணக்கூடாது. இது உபாதனம் பண்ணால் மோட்சத்துக்கு போயிட்டான், அதுவே போகும். இது இந்த விசாரம்லாம் எதுக்கு, இந்த சிந்தனைலாம் எதுக்கு அப்படின்னா அவன் பொறுப்பட்சி கேட்டான். அதற்கு பதிலாக அது சமாதானம் தாச்சு. ஸ்ருதி சொல்லெடுத்தோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். அந்த சிந்தனை இருந்தால் தான் நமக்கு மனதில் ஒரு பிடிப்பை வந்து நம்மளால் போய் சேர முடியும். இல்லாத போனாக்க எத்தனையோ சமஸ்யைகள் உண்டாகும். அதனால இந்த கிரமத்தை அங்கீகரிச்சு ஆகணும். ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுச்சு, நீ இது எல்லாத்தையும் ஒத்துக்கிற சமயத்தில் உபநிடம் சொல்லிடுதுன்னு ஒத்துண்டிருக்கோம். அந்த மாதிரி இதையும் நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும். இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி? அதனால எப்படி பிரம்ம தத்துவம், ஜீவ தத்துவம், இது ரெண்டுத்துக்கும் சரீராத்ம பாவ தத்துவம், அதே மாதிரியாக அச்சேதன தத்துவம், அந்த மாதிரி சிருஷ்டி பிரக்ரியா, பிரளய பிரக்ரியா, இவைகள்லாம் எப்படி நாம் ஒத்துக்கிறோமோ அந்த மாதிரியாக இந்த உத்கிராந்தி, இந்த உடம்புலேருந்து விடுபட்டு போகிறான், அவன் போகச்சு எப்படி எப்படிலாம் போவான், எந்த கிரமத்தில் போவான்றதெல்லாம் உபநிடம் சொல்லிருக்கு. உபநிடம் சொல்லிருக்கிறதுனால என்ன அர்த்தம்? அவ்வளவு தூரம் உபநிட உபதேசம் பண்ணச்சு அந்த கிரமத்தையே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், வேற மாதிரி என் இஷ்டப்படி நாங்கள் போவோம் அப்படின்லாம் சொன்னாக்கா அது சரியா இருக்குமா? ஸ்ருதி சொன்னதுக்கு வியர்த்தமா போயிடும். நம்ம சித்தாந்த பிரகாரம் ஸ்ருதியில சொல்லப்பட்ட ஒரு அக்ஷரம் கூட அப்பிரமாணமாகவோ வியர்த்தமாகவோ சொல்லக்கூடாது. அது ஸ்பஷ்டமா சொல்றதுக்கிற சமயத்துல அதை அப்பிராமணிகமாகவோ வியர்த்தமாகவோ பொறுப்பற்று சொல்ற ரீதியா ஏத்துண்டாக்கா அப்ப ஸ்ருதி பிராமணியமே அடிபட்டு போயிடும். ஏன்னா சாஸ்திர யோனிஸ்வாதன் எல்லா விஷயத்திலையும் நமக்கு சாஸ்திரமே பிரமாணம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம். இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். அந்த சாஸ்திர பிரமாணத்தை ஏற்றுக்காம நாம யதேஷ்டம் ஏதாவது கல்பிச்சோம்னாக்க அப்ப என்ன ஆகும்னா சாஸ்திர பிராமணியமே சிதிலமா போயிடும். அப்படி சிதிலமா போயிடுத்துனாக்க அது எவ்வளவு விபரீதமான கொள்கையை நமக்கு சித்தாந்தம் காமிச்சு கொடுத்துரும். அதனால இது தப்புன்னா நேத்தி பார்த்தோம். இப்ப அதன் பேர்ல இதுக்கு என்ன ரொம்ப பிரயோஜனம்? இந்த உத்கிரமணத்தெல்லாம் சொல்றமே அதுலதான் இன்னும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, போன பாதங்கள்ல சொன்னது இந்த பாதத்துல சொல்ல போறது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அழகான பிரயோஜனத்தை, சொந்த பிரயோஜனத்தை சாதிக்கிறார். பொதுவாக சித்தாந்தம்னா என்ன அர்த்தம்னா பரபக்ஷ பிரதிக்ஷேப பூர்வக ஸ்வசித்தாந்த ஸ்தாபனம்னு தான் பேர். அதாவது பிற மதங்களை கண்டிச்சு நிராகரித்து நிர்மூலமாக்கி அதன் பிறகு தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்கிறது. அவன் பட்சம் இருக்கட்டும் நம்ம பட்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ரெண்டுமே ஒத்துணுன்னாக்கா விபரீதமா போயிடும். அப்படின்னா அந்த அதுவும் சரி இதுவும் சரின்னாக்க ஜெயின மாதிரி அனைகாந்த வாதமா வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம ஒரு சித்தாந்தம் சொல்ல போறோம்னாக்கா அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்களையும் கண்டனம் பண்ணிடணும். ஏன்னா அது சாஸ்திர விருத்தமா இருக்கு. அதனால அந்த விரோதத்தை களையணும். அதனாலதான் இரண்டாவது அத்தியாயத்திலாம் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் இதர மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணிருக்க. அதனால பரபக்ஷ பிரதிக்ஷேபம்ன்றதுதான் முக்கியமான ஒண்ணு. அதனால பரபக்ஷத்தை பிரதிக்ஷேபம் பண்ணணும், தள்ளணும், நிராகரிக்கணும். அது முக்கியமானது. இங்க என்ன அப்படி சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்ற
ஒரு ஜீவன் இருக்கான். அந்த ஜீவனுக்கு ஞானீக சுரூபம் அதெல்லாம் ஒத்துக்கிறோம். எல்லாரும் ஒத்துன்றது ஞான சுரூபம், ஆத்மஸ்வரூபம், ஞானம், ஞானம் தான் சுரூபமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துன்றிருக்கிறது தான். அது சரி. ஆனால் அந்த ஆத்மஸ்வரூபமான ஞானம் இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்டது? நித்திய முக்தனா அல்லது தத்துவஞானம் வந்து முக்தனாகிறதா? எப்படிலாம் விசாரங்கள்லாம் வருது. இதுல ஒவ்வொரு மதத்தாலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கார். இங்க நமக்கு பிரதானமாக சாங்கிய பட்சத்தை முதல்ல எடுத்துக்கிறார். சாங்கியன் என்ன சொன்னான்னாக்கா, ஜீவன் வந்து நிர்விகாரன், நான் பிரகிருதிஹி நான் விகிருதிஹி புருஷா அப்படின்னுட்டு இந்த ஜீவனை பத்தி அவ சாங்கியக்காரிக்கு சொல்றது. அவன் காரணமாகவும் ஆக மாட்டான், காரியமாகவும் ஆக மாட்டான். அவன் காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவன் தான் ஜீவன், அதாவது விகாரமற்றவன். விகாரமற்றவன் ஜீவன் சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை. எந்த தோஷமும் இல்லாததுனால அவன் நித்திய சுத்தனாக இருக்கான். எப்பொழுதும் நித்திய சுத்தன்னு சொல்லிட்டோம்னாக்க அப்படின்னு நித்திய முக்தன் அர்த்தம். நித்திய முக்தன் எப்பொழுதுமே நித்திய முக்தன் தான் அவன் அப்படின்னு சாங்கியனுடைய தத்துவம். சாங்கியால் சொல்றது இதுதான், அதாவது விகாரமற்றவன். சுரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ எதுவும் விகாரம் கிடையாது அவனுக்கு, ஜீவனுக்கு. அவ ஜீவன் சொல்றது இல்ல, புருஷன் சொல்ற, புருஷன் சொல்ற. அந்த புருஷனுக்கு எந்த விகாரமும் கிடையாது. எந்த விகாரம் இருந்தாதான் தோஷம் உண்டாரு. நம்ம உடம்போட பிறந்திருக்கோம், மனசு இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, இந்த உடம்பு இருக்கு, இதனால நிறைய விகாரங்கள் வருது, கோபதாபங்கள் வருது, சந்தோஷம் வருது, சுகதுக்கம் வருது, எத்தனையோ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு விகாரம் இல்லாட்டாலும் இந்த சரீரத்தை கொண்டு, சரீரத்தை கொண்டு விகாரம் இருந்துட்டேதான் இருக்கு நமக்கு. அதனாலதான் இந்த சரீரத்தை எப்படியாவது போக்கடிச்சிடணும். சரீரத்தை போக்கடிச்சுட்டோம்னாக்கா எப்படி போக்கடிக்கணும்னாக்கா, வெறும் ஆத்மஹத்யா தற்கொலை பண்ணிட்டு போக்கடிக்கிறதெல்லாம் இல்லை. அதாவது புண்ணிய பாபங்கள் எல்லாம் விடணும். இது வரையும் சொல்றிருக்குமே, ஒரு உபாசனத்தை பண்ணி அந்த உபாசனத்தினால புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் எல்லாம் அழிச்சு அதன் பிறகு இந்த பிராரத்த கர்மாலாம் முடிஞ்சு கொடுத்தோம்னாக்கா அதன் பிறகுதான் நமக்கு வந்து மோட்சம்ன்றது சித்திக்கும். இந்த சரீரத்தை ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு ஆனந்தமா அச்சிராதி மார்க்கத்துல போய் மோட்சத்தை போய் அடைவோம். இது நாம சொல்றது. இது விகாரம்ன்றது உடம்பு வச்சுன்னு வந்தது, அதனால நம்ம சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறோம். இந்த கர்மா புண்ணிய பாபுர கர்மாவனால உடம்பு, அந்த உடம்புனால விகாரங்கள், அதனால சுகதுக்க அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் வர 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 மேல மேல பாபங்கள் சேர்ந்துட்டே போறது. அதெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உபாயங்களை அனுஷ்டிக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லிருப்போம். சாங்கியனும் அப்படி சொல்லல. சாங்கியன் என்ன சொல்றான்னாக்க, இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது. அவன் கர்த்தாவல்லன், ஆனால் போக்தாவன் அப்படின்னு சொல்றாவன். இதெல்லாம் நிறைய கண்டனம் பண்றோம் ஏற்கனவே. இப்ப இந்த பாதத்தினால இதை கண்டனம் பண்ண போறோம். இப்ப நித்திய முக்தன் வந்துருட்டான். ஏன்னா நிர்விகாரமா இருக்கிறதுனால நித்திய சுத்தனா இருக்கான், நித்திய சுத்தனா இருக்கிறதுனால நித்திய முக்தனா இருக்கான். அப்படியா நித்திய முக்தன் தானே? அப்படியானாக்கா அவாறே சிலதெல்லாம் சொல்றிருக்க, இந்த அச்சேதனமான பிரகிருதி அவனோட சேர்ந்துருச்சு, அந்த சேர்க்கையினால அவன் வந்து சம்சாரத்தை அனுபவிக்கிறான். அதன் பிறகு விவேக ஞானம் வருது. விவேக ஞானம் வந்ததுன்னா உனக்கு என்ன தோன்றது? நான் பிரகிருதியிலிருந்து வேறுபட்டவன் அப்படின்னு ஞானம் வருது. அந்த ஞானம் வந்ததுன்னாக்கா அவன் மோட்சத்தடையிறான்னு அவன் சொல்லிருக்கான். இன்னும் நித்திய முக்தன்னு சொல்லிட்டியே,
நித்திய முக்தன்னு சொன்னவன அவனுக்கு எப்படி சம்சாரியே ஆனா அவன் ஆகவே முடியாது. ஏன்னா நீ தான் சொல்றிருக்க அவன் நிர்விகாரன் நித்திய சுத்தன் நித்திய முக்தன் நீ சொல்ற. அப்படி இருக்கிற சமயத்துல இவனுக்கு வந்து பிரகிருதி சம்பந்தத்தினால இது வந்துடுச்சு, சம்சாரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் விவேக ஞானம் வந்த உடனே அவன் முக்தனாயிட்டான் அப்படின்னு நீ சொன்ன. இது எப்படி சித்திக்கும்? அது சித்திக்கவே சித்திக்காது. அதனால ஒன்னும் அவனுக்கு சம்சாரியா பத்தனா இருக்கான், அதன் பிறகு முக்தனா மாறுறான்னு ஒத்துக்கோ. நெர்விகாரனா நித்திய சுத்தனா நித்திய முக்தனா ஒத்துப்ப. அவனுக்கு சம்சாரம் வரும்னு சொல்லிட்டேன், திருப்பி மோட்சம் வரும்னு சொல்றேன். இது பரஸ்பரம் விருத்தமா இல்லையா? அந்த மாதிரி நீ சொல்றது ரொம்ப தவறான வாதமாச்சு. இது வந்து இவாளும் சொல்ற, யாருன்னா அத்வைதிகளும் இந்த மாதிரி எல்லாம் பேசுற, அவளையும் கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரமும் இந்த பாதம் ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, ஜீவன் முக்திவாதம் ஒத்துண்டிருக்கா அத்வைதிகள். ஜீவன் முக்திவாதம் ஒத்துண்டாக்க அந்த ஜீவன் முக்திவாதத்துக்கு என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லிட்டாக்க நான் இப்ப ஒருத்தரோட இருக்கேன், நாம கூட சொல்றோம் நம்ம ஜீவன் முக்தின்னு சொல்றது இல்லை. நம்மளாம் இப்ப பிரபன்னா, நாமெல்லாம் பிரபன்னாளா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னாக்க ஒரு இது வருது. பல தசை இப்போ இதோ இப்பதான் இன்னைக்கு வருஷ பொறுப்பு. எனக்கு சுவாமி என்ன சார் சுவாமி என்ன சொல்லி தந்திருக்க, பெருமாள்லாம் போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னா வேண்டிக்காத, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திச்சுன்னு வா அப்படின்னு வருது. நான் போனோம், பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம், ஆனந்தமா இருந்தது. இது பல தசா, நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம், உபாயத்தை நடிச்சாச்சு, அதனால இப்ப பல தசையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அற்புதமா தேவப்பெருமாள் எழுந்தார், போய் அண்ணா சேவிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப இதெல்லாம் பல தசையா இருக்கு. நம்ம பெருமாளை சேவிக்கிறது, இதோ இந்த சாராவை சேவிக்கிறோம், இதெல்லாமே படத்தை செய்தான். ஆனந்தமா இந்த விஷயத்தை நம்ம சேவிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் பல தசை நமக்கு, இந்த பல தசையை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து வைகுண்டம் இல்லை, இது மோட்சம் இல்லை, பரமபுதம் இல்லை. பல தசை அதாவது பழத்துக்கு சமமான தசைன்னு தான் அர்த்தம். நம்ம சொல்றது, நம்ம சொல்றது ஜீவன் முக்தி, நமக்கும் அந்த பதம் உண்டு. அதுல ஜீவனுங்கிறது முக்கியமான அர்த்தம். முக்தியின் மோட்சம் சொல்றோம் பாருங்க, அது கவனார்த்தம் அமுக்கியம். ஆனால் அத்வைதிகள் என்ன சொன்னான்னாக்க, ஜீவன் முக்திங்கிறது ஜீவனம்னு ஜீவ சப்தம் இருக்கு பாருங்க, ஜீவன் ஜீவனம் அது அமுக்கியார்த்தம், முக்திங்கிறது முக்கியார்த்தம்னு நான் சொல்றேன். எல்லா ஜீவன் முக்தாடா இருக்கா அப்படின்னு வா சொல்ற. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தத்துவஞானம் வந்த உடனேயே அவன் ஜீவன் முக்தனா ஆயிட்டான், அவனுக்கு எதுவுமே தொடறதில்லை, எந்த துக்கமும் வராது, எந்த சுகமும் வராது. லோகத்தில் அனுபவிக்கிறவன்னா அனுபவிச்சோன்னாக்க இது வந்து அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த துணி இருக்கு பாருங்க, மடிச்சு வச்சிருக்கோம் துணி, அது எரிஞ்சு போயிடும். ஆனால் அப்படியே மடிச்சு வச்ச மாதிரியே இருக்கும், அதை திருச்சி பார்த்தா தூள் தூளாக போயிடும் சாம்பல். அந்த மாதிரி ஒரு சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தை சுத்தணும். நம்ம நல்லா சுத்தி விடுறோம், சுத்தி விட்டுட்டு நம்ம கையை எடுத்துடுறோம், சுத்துறதே இல்லை. ஆனால் அது கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிற்கும். அது இது மாதிரி இருக்கு. இப்போ நான் சுத்தின்னு இருந்தேன், அப்புறம் கையை எடுத்துட்டேன், ஆனால் தானா சுத்துறதே அது? அந்த மாதிரி காரணம் இல்லாமல் அது வருது. உண்மையிலேயே அது மோட்சம், மோட்சம்தான் அது. ஆனால் அந்த சமயத்தில் அதெல்லாம் நமக்கு வருது. அப்படின்னுட்டு அத்வைதிகள் உதாரணம்னா சொல்றா, தண்ட சக்கர பிரமணவத்து தக்த படவத்து அப்படின்னு அவ உதாரணம் சொல்றார். சுவாமி தேசிகன் சதுரணியில ஜீவன் முக்திவாத பங்கமே இருக்கு, ஜீவன் முக்தி பங்கவாதம்னே ஒன்று இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும், நிறைய அதை பற்றி சொல்லி அட்டகாசம் பண்ணிருக்கேன். அதனால ஜீவன் முக்திவாதம்ன்றது அவருடைய தத்துவமா இருக்கு. தத்துவஞானம் வந்துருச்சுனாக்க ஜீவன் முக்தின்றது வந்துடுது அவருக்கு. சுகதுக்கம்லாம் அனுபவம், அதனுடைய சுகதுக்கம் அனுபவிக்கிறவையே, அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவே அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க.
அதற்கு அவசரதனா சமாதானம் சொல்றார். சமாதானம் என்ன சொல்றா அப்படின்னாக்க, அது அந்த அஞ்ஞானம் இருக்கே அவித்யை அஞ்ஞானம்னு அவர் சொல்றார். அதனுடைய சூக்ஷ்மமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது நம்மள அப்படின்னு அத்வைத சித்தியில எல்லாம் மதுவோர வரசு இதெல்லாம் சொல்லிருக்கார். அவ எழுதியிருக்கா கிரந்தங்கள்ல. அத நம்ம சித்தாந்திகள் ஒத்துக்கப்பாளா? அது அபத்தமான சித்தாந்தம். எம்பெருமானாரே கீதா பாஷ்ய வியாக்கியானத்துல ஆரம்பத்திலேயே இரண்டாவது அத்தியாயத்திலேயே கண்டனம் பண்றார். எப்படி கண்டனம் பண்றாருனாக்க, இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு கயரை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்தது, பாம்புன்னு ஞானம் வந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்த வந்து சொன்னா, இது பாம்பு இல்லப்பா கயிறு தான் அப்படின்னு சொல்றார். மாயம் சற்பகா ரஜுரேஷா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்ற. உடனே அதை கேட்டுட்டு நான் என்ன பண்றேன், மனசுல பயம் போயிருது. அது இருக்குது. திரும்பவும் அதே கயிறை பார்க்கறேன், அதே இருட்டு தான். திருப்பி அது ஆடினா கூட அசையிறது, ஐயோ பாம்புன்னு சிந்தனை வந்தா கூட உடனே என்ன தோணும் எனக்கு, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். அது கொஞ்ச நாள் முன்னாடி அதை பார்த்த முடிஞ்சோ பார்த்தாக்கா, அப்ப நம்ம என்ன தெரிஞ்சிடணும், பக்கத்தில் வந்தோம் என்ன சொன்னோம், இது பாம்பு இல்லை இது கயிறு தான் அப்படின்னு சொன்னானே, அதனால எனக்கு வந்து எதுக்கு பயம் வரணும், அது வேணும் கயிறு தானே அப்படின்னு சிந்தனைப்பட்டு அவன் போயிடணும். இப்போ அதனால தக்கப்பட நியாயம்லாம் இங்கே வரவே வராதே. அதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்றாரு பாஷ்யக்காரர், காணல் நீர் இருக்குது, இந்த காணல் நீரை வெயில் காணும் அப்படி பார்க்குறேன், ஒரே தாகம், அந்த ரோடு கோடியில் ஜனம் இருக்கா மாதிரி தெரியறது. ஓடி போய் ஜனத்தை பார்க்கணும்னு பார்த்தா அங்கே ஜனம் இல்லை, ஜனம் இல்லை. சரி சே, இது வந்து காணல் நீர், நான் ஜனம் நினச்சுன்ட்டேன்னு நினச்சிக்கிறேன். கொஞ்ச நாள் கேச்சு திருப்பி நான் நடந்து போனேன், திருப்பி அதே காணல் நீரை பார்க்குறேன். பார்த்தவொன்னு நான் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே தான் காணல் நீர் பார்த்துவேன், இது ஜனம் இல்லை காணல் நீர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடைய போயிடுவேன். அதனால ஒரு விவேகிக்கு வரணும். இப்ப நான் வந்து ஜீவன் முத்தன் ஆயிட்டனும் இல்லையோ, எனக்கு சுகதுக்கம் வந்தா என்ன பண்ணணும், நான் ஏன்னா பொய்யானது சுகதுக்கம் எல்லாம், அதனால நான் கஷ்டமே படக்கூடாது. என்ன அடிக்கிறான் ஒருத்தன் வலிக்கிறது, சேச்சே பொய்யா வலிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கணும், ஆனா எனக்கு நன்னா வலிக்கிறது அப்படின்னு சிந்தனை எப்படி வரலாம், சிந்தனையே வரக்கூடாது. அவ்வளோ வந்து அந்த சிந்தனையே எனக்கு வருது. அவரை பசிக்கிறது, பசிக்கிற சமயத்துல ஏன் பசி தெரிஞ்சது, ஜீவன் முக்தியவாதம் சொன்னா பசியும் தெரியக்கூடாது. அது வந்து சூக்ஷ்மமா தெரியுதுன்னாக்கா உனக்குதான் தெரியுமே தத்துவஞானம், இது பொய், பசியும் பொய், உடம்பும் பொய், எல்லாமே பொய்ன்னு உனக்கு தெரியுமே. பொய்ன்னு தெரிஞ்சதுனாலதான் நீ வந்து ஜீவன் முக்தியான தத்துவஞானம் வந்துருச்சு. நீ ஜீவன் ஆயிட்டதுனால எல்லாம் பொய்னு உனக்கு தெரிஞ்சு இல்லையா, அப்பயே நீ கஷ்டப்படுற, எனக்கு வசிக்கிறது, எனக்கு உடம்பு வலிக்கிறது, எனக்கு தூக்கம் வரல, நன்னா தூங்கி போயிட்டேன், ஞாபகம் எத்தனை நீ அனுபவிக்கிற, அது அத்தனையும் நான் அனுபவிக்கிறதா, இவனும் கனவு கண்டனம்பா பயந்து போயிட்டோம்பா, ஏன் கனவு கண்ற, ஏன் பயந்து போறேன், எல்லாம் பொய் தானே, உனக்கு தான் தத்துவஞானம் வந்துருச்சோ இல்லையோ, தத்துவஞானம் வந்து எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுட்டாக்க நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா தான் நடத்தணும், ஆனா உனக்கு அத மாதிரி வரலையே. அதனால ஜீவன் முக்தின்னு நீ சொன்னையானாக்கா அப்போ சுகதுக்கமே நீ அனுபவிக்க கூடாது, ஆனா லோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்க நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பிராரப்த கர்மா இருக்கு, அந்த பிராரப்த கர்மா எப்ப முடியறதோ அப்பதான் எங்க சரீரம் போகும், அதையும் சொல்ல போறேன். அதனால பிரார்த்தகரமா இருக்கிற பரியந்தம் நான் சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும், நான் சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் பிரார்த்தகரமா இருக்கிற பரியந்தம். இது பலதிசை தான், பலதிசையில கூட நான் எப்படி பார்க்கணும், ஒரு பழத்தை பார்த்தேன்னாக்க வேற பிரமாணம் சமர்ப்பிக்கலாமே, அந்த பிரமாணம் சமர்ப்பிக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணணும். ஏன்னா எனக்கு பலதிசை அது, அது தோணலை என்ன நம்ம பிரார்த்தகரமா அப்படி நம்மளை படுத்துறது, இந்த உடம்பு இப்படிப்பட்டது, அதனால என் சித்தாந்தத்தை அதை ஒட்டி வந்துடும். நீயோ ஜீவன் முக்தி வாதத்தை சொல்றேன்,
ஜீவன் முக்தி வார்த்தை சொன்னாக்க அப்ப நீ என்ன சொல்லணும்? எல்லாமே பொய் அப்படின்னு தான் விட்டுட்டு போனோம். ஆனா சுக துக்கத்தை அனுபவிக்கிற சுவாமி தேசிகன் வந்து இதுல வந்து கண்டனம் பண்ற வந்து சரதபூஷணியில அவர் சொன்ன ஸ்லோகம் இல்ல, மண்டல மிஸ்டர் சொன்ன ஸ்லோகம். அவர் சொல்ற சந்தியாவந்தன வேலாயாம் பிரம்மாஹமிதி மன்யசே கண்டனுட்டுக வேலாயாம் தண்டமாதாய தாசி அப்படின்னு அவர் சொல்ற. எனக்கு சந்தியாவந்தன மன்ற சமயத்துல பண்ணுனாக்கா இல்ல நானே பிரம்மம், பிரம்மமான நானே பிரம்மம், பிரம்மமான எனக்கு நானே உபஸ்தானம் பண்ணிக்கலாமா, ஆனால் நான் சந்தியாவந்தனா பண்ண வேண்டாம் அப்படின்னு நீ சொல்ற. ஆனால் கண்டலொட்டுக்க வேலாயாம் தண்டமாதாய தாசி பசி இருக்கிறது, அப்பதான் சாப்பிட கொடுக்குற சமயத்துல நீ ஓடுறையே இருக்குண்டு, இது என்ன நியாயம் கேட்கிறது? மண்டன விஷயம் சங்கராச்சார பார்த்து கேட்டாரு. ஏன் அப்படின்னாக்கா பசி தெரியக்கூடாது ஜீவன் முக்தனுக்கு. நானே பிரம்மன்னா நான் தான் பிரம்மம், பிரம்மத்துக்கு தான் ஒண்ணுமே இல்லைன்னு ஒத்துட்டு இருக்கிய. நிர்குணம் நிஷ்கிரியம் நிர்விகாரம், நிர்வீகாரமாகவும் நிச்சயமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு போய் இந்த மாதிரி சிந்தனை வருமா? வரவே வராது, எதுவுமே வராது. ஆனால் நீயோ இதெல்லாம் வருதுன்னு சொல்ற, அது எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கிறாரு மண்டன சிஸ்டர். சுவாமி தேசிகன் சரதூஷணியில அப்படின்னு சொல்லி இதை சாதிக்கிறார். ஸ்லோகங்களும் ரெண்டு ஸ்லோகத்தை உதாகரிச்சிருக்காருங்க. அதனால இப்ப அவளை பரியாசம் பண்றது நம்ம நோக்கம் இல்லை, நம்ம வந்து கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அவ இப்பயே தப்பு அப்படின்னு நாம வந்து கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சாங்கியன் என்ன சொன்னான்? நித்திய நித்திய முக்தன் ஜீவன் அவன் சொன்னான். அவன் சித்தாந்தத்தையும் அதை இடிக்கிறது அப்படியே மாறி மாறி சொல்றான் அப்படிங்கிறார் சுவாமி பாஷ்யகாரர். அதெல்லாம் சமாதானம் சொல்றதுக்கே அரியணன் சுவாரியும் நம்ம சேவிச்சிருக்கோம். ரெண்டாம் அத்தியாயம் முதல் ரெண்டாம் பாதத்துல முதல் அறிகிறணும், ரஜனாவன புத்தி அறிகிறணும். அதுல ஏழாவது ஸ்லோகத்துல அது இருக்கு. பரஸ்பரம் விருத்தமான விஷயத்தெல்லாம் அவன் சொல்றான் சாங்கியன் அப்படின்னு கண்டனம் பண்ணிருக்கார். அந்த மாதிரி இங்க இவன் ஜீவனை ஜீவன் நித்திய முக்தன் ஜீவிச்சென்றடித்தேவே முக்தன் ஆயிட்டான். அவன் இப்பவே முக்தன் தான், தத்துவ ஞானம் வந்துருத்தன்னா முக்தன்னு அவன் சொல்றான். அத்வைதிகள் அவர் சொல்றாரு இதெல்லாம் உளறல் உளறான். உளறன்று எப்படி சொல்றான்னாக்க பரஸ்பரம் பின்னமா பேதம், பேதமான விஷயங்கள் மாத்தி 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 பேசுறது. அது ஐக்கியமத்தியம் இருக்குது, பேதம் இருக்குது. ஒரே மாதிரியும் பேசுற மாதிரி பேசுறா, மாத்தி மாத்தி பேசுற மாதிரி பேசுறா. இப்படிப்பட்ட வியாபாரங்கள் அவளுடையது, அதை இப்ப கண்டனம் பண்ணணும். இப்ப சொல்ல போற பின்னாடி வந்து சொல்ல போற ஆசிரிச்சி பக்கம் அதிகாரத்துல சாதிக்க போறாரு சுவாமி தேசிகனே. தத்துவஞானத்தினால மோட்சம் வருதுன்னு நீ சொல்ற, ஆனா நீ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறியே அப்படின்னு கேட்டா நான் நித்திய முக்தன் அப்படின்னு நீ சொல்வேன். அப்ப தத்துவவித்தா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தத்துவவித்து அவன் துக்கத்தையும் அனுபவிக்க கூடாது. ஆனா நீ வந்து அனுபவிக்கிறேன்னாக்க ஒரு பிள்ளை சொன்னானா, எங்க அம்மா மலடின்னு ஒருத்தன் சொன்னானா, இவன் தான் கொட்டாப்பிளி மாதிரி பிள்ளை பிறந்துட்டானே எப்படி மலடி ஆவாவோ? ஆனா எங்க அப்பா எங்க அம்மா மலடின்னு சொன்னா எப்படி அபத்தமா இருந்ததோ அந்த மாதிரி இந்த அத்வைதி சொல்றது விபரீதமா இருக்கு, சாங்கியம் சொல்றது விபரீதமா இருக்கு. இது இவ என்ன பண்றா தெரியுமா? ஒரு ஸ்ருதி உபனிஷத்து, அந்த உபனிஷத்தினுடைய சமுதாயம் இருக்கு பாருங்க, அந்த சமுதாயத்தை உழைப்பு விட்டுடுறாளாம், அழிச்சுடுறா. ஸ்ருதி பிராமணியத்தை அழிச்சுடுறா, வேதத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துண்டு அதுக்கு அபார்த்தங்களை குதிருஷ்டிகள் விபரீதமான அர்த்தங்களை சொல்றது. விபரீதமான அர்த்தங்களை சொல்லி ஸ்ருதி பிராமணியத்தையே அவ தகர்த்து எரிஞ்சுடுறாவா. அப்படிப்பட்ட சம்க்ஷோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதை சமணம் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. இந்த மாதிரி விபரீத ஞானம் வரவே கூடாது. விபரீத ஞானம் வர்றதுனால சில பேர் என்ன தோணுமா, இவாள்லாம் சொல்றது கூட வேதாந்தம் தான் சொல்ற,
இவா சொல்றது கூட நல்லா இருக்க மாதிரி இருக்கு, இவாளுடைய நம்ம போயிடலாமேன்னு தோணுமா? அந்த மாதிரி தோணக்கூடாது. ஏன்னா லகுவான மனசுகளா இருக்க பாருங்க. லகுவான மனசுகள்னா என்ன அர்த்தம்னா மந்த புத்திகள், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நம்பிடுவார், எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி இருப்பார். அப்படிப்பட்டவாளுகள்லாம் இவாளெல்லாம் சொல்றதெல்லாம் ஆகர்ஷிச்சிடும், ஆகர்ஷிச்சிடும். இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், உபாயத்தை அனுஷ்டிச்சாதான் மோட்சம்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில பேர் உபாயமே வேண்டாம் சுரூப விருத்தம்னு சொல்லுவார். இன்னும் சில பேர் ஞானமே ஞானத்தினாலேயே மோட்சம் வந்துடும், தனியா என்னது உபாயம் எல்லாம் அனுஷ்டிக்கிறது உபாதனமே வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லுவார். இந்த மாதிரி எத்தனையோ விபரீதமெல்லாம் சொல்றார். எல்லாருக்குமே சுலபமான வழி எதுவோ அதுதான் சரியான வழி. எனக்கு வேண்டிய ஒருத்தர் எங்கிட்ட வாதம் பண்ணார், அபத்தமா யாரார் உபன்யாசியோ கேட்டுட்டு என்கிட்ட சொல்ற எம்பெருமானார் உபாயமே வேண்டாம் ரொம்ப சுலபமா மோட்சத்தை அடைஞ்சுடலாம் அப்படின்னு எம்பெருமானார் லகுவா உபாயத்தை லகுவா சொன்னார். சுலுவா எப்படி இருக்குமோ சுலபமா அந்த மாதிரி நமக்கு உபதேசிச்சார். ஆனால் சுவாமி தேசிகனோ அதை ரொம்ப கஷ்டப்படும்படியா பண்ணி வச்சுட்டார். தேசிக சம்பிரதாய சேர்ந்தவரே சொன்னார், அர்த்தம் புரிஞ்சிக்காம விபரீதமாலாம் கிரகிச்சுட்டு சொல்றா பாருங்க. இது என்ன எடுத்து அப்படின்னாக்கா இதுதான் பிரத்யார ஆகர்ஷிக்கிறதுக்கு இந்த மாதிரி விபரீதமான ஞானத்தெல்லாம் கலப்பி விட்டுற வேண்டியது. அந்த மாதிரி சொன்னாக்கா எல்லாருக்கும் அதுல அதுல சிரத்தம் வந்துடும். அந்த தத்துவமே நல்லா இருக்க போல இருக்கே, அதுலயே போயிடலாம் போல இருக்குமே அப்படின்னு தோணிடுவான். அது தோணக்கூடாது. அதனாலதான் சூத்திரக்காரர் என்ன பண்றாருனாக்கா இந்த மாதிரி சொல்ற தத்துவங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவளெல்லாம் கண்டனம் பண்ணி நிராகரிச்சிடணும். அப்படி நிராகரிச்சுட்டாக்க நம்ம சித்தாந்தம் திருடமா ஸ்தாபிக்கப்பட்டதாயிடும். அதுக்கோசரம் இந்த பாதத்தை ஆரம்பிச்சு கண்டனம் பண்ற. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பிரம்ம வித்தோ அபிரம வித்தோ எல்லாருக்குமே பிராரத்த கர்மான்றது படுத்திண்டு தான் இருக்கும். நம்மளே சொல்றோம் இல்லையோ, ஏன் கஷ்டப்படுற, என் பிராரத்தம் என்ன படுத்துறது? அத்வைதிகளும் அதை சொல்றா, பேச்சு அது ஏதாவது கேட்டானா போறோம், நம்ம கர்மா இப்படி அல்லாருன் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா, அப்படின்னு அவ சொல்றா. அவளே ஜீவன் முக்திய ஒத்துன் இருக்கா, அப்படி ஒத்துண்டு அவளே கூட இந்த வார்த்தையை சொல்றா. என்ன கர்மா என்ன படுத்துறது, கர்மனாலதான் நாம அல்லாடுறோம் அப்படின்னு தான் வசிக்கிட்டு. அதனால இது வந்து இந்த ஆனா பிராரத்த கர்மான்றது எல்லாருக்கும் உண்டு, பிரம்மயுத்தோ அப்ரமயுத்தோ எல்லாருக்கும் உண்டு. அது எல்லாருக்கும் இருந்தா கூட இந்த பிரம்மவித்துக்கு கூட அது பலத்தை கொடுக்கும். அவன் மோட்சத்தை கோதரம் உபாதனம் பண்றான், உபாதனம் பண்றதுனால அவனுக்கு துக்கமே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் வரும். கஷ்டங்கள் வரலன்னா அவன் சம்சாரியே இல்லை, அவன் நித்தசூரியன் சொல்லணும். எல்லாரும் நம்மாழ்வார் கிடையாது. நம்மாழ்வாரோ உட்கார்ந்த இடத்துல அவன் தான், உட்கார்ந்த இடத்துல எல்லா ஆழ்வார்களும் வரா. எல்லா ஆழ்வார்களும் வந்து நம்மாழ்வார்கிட்ட என்ன மங்களா சோதனம் பண்ணேன், என்னை பத்தி பாட்டு பாடேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த திருப்பேரை பெருமாள் எழுற பெருமாள் பேர் சொல்றா, நம்ம உனக்கு சேவிச்சுட்டு போறோம் நீ போயேன் அப்படிங்கிறான். பேரே என்று நெஞ்சு நிறைய புகுந்தான், நான் போக மாட்டேன் உன்னோட தான் இருப்பேன்றான் பெருமாள். ஏன்னா இதை மாதிரி ஒரு பக்தர் கிடைக்கிறது ஒரு விசேஷம். நம்ம சித்தாந்தத்தில் நம்மாழ்வார பிரபன்ன ஜன சுந்தரான கூடஸ்தரா நம்ம கொண்டாடி இருக்கோம். எப்பேற்பட்ட மகான் நம்மாழ்வார் மாதிரி ஒரு ஆச்சாரியர். அவர் வந்து அவர் இல்லைன்னு ஒரு சம்பிரதாயமே இல்லை. அப்படிப்பட்டவர்கிட்ட கண்டா பெருமாள் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான். சமஹாத்மா சுதர்லபகா. அதனால நம்மாழ்வார் கடல் மகாத்மா உண்டாங்க, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே நிக்கிறான். அவரே சொல்ற பேரேன், அவர் திருப்பேர் பெருமாள், நீ போயம்பா போர் உன்னை சேவிச்சதுன்றான். இவர் நான் போக மாட்டேன் உங்ககிட்டயே தான் இருப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டேறோம். எப்பேற்பட்ட பாக்கியசாலி, நாமெல்லாம் பெருமாளை என்னால் நினைக்க முடியலையே, திருப்பி திருப்பி குடும்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்மாழ்வார் என்ன நம்ம சொன்னார்,
என் சொல்லி மறப்பணும் அப்படிங்கிறார். எனக்கு மறக்கணும்னு ஆசையா பண்ணா என்னால மறக்க முடியலையே, என்னால மறக்க முடியல பெருமாள், மறக்கிறதுக்கு எனக்கு உபாயமே தெரியலையே அப்படிங்கிற நம்மாழ்வார். எப்பேற்பட்ட தன்ய ஜீவி, எப்பேற்பட்ட அவதாரம், என்ன அற்புதமா நம்மாழ்வார் அவதரிச்சார். அதனால இது எவ்வளவு வசந்த ஒரு ஆத்மாவர். அந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமாண்ணா? எப்பேற்பட்ட பிரம்மவித்தா இருந்தாலும் அவ அவ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. அன்னைக்கு சொன்ன பாருங்க, அபிமன்யு செத்து போயிட்டான், புரண்டு புரண்டு அழறானாம் அர்ஜுன. கிருஷ்ணன் அங்க பக்கத்துல இருந்தார், அது மாதிரி அவரும் புரண்டு புரண்டு அழறான். ஐயோ அர்ஜுனா ஏண்டா அப்படி புரண்டு புரண்டு அழறேன்னு தர்மபுத்திரர். அர்ஜுன் சொன்னான், என் புள்ள போயிட்டானே அப்படின்னு. கிருஷ்ணனை பார்த்து, நீ ஏன் புரண்டு புரண்டு எழுத, 18 அத்தியாயமும் வேஸ்டா கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உபதேசம் பண்ணனே, அத்தனையும் கேட்டு இப்படி விழுந்து அழுது இந்த அசுத்து அப்படின்னு அழுதுகிறான் பெருமாள். என்ன அர்த்தம்? எவ்வளவு படிச்சாலும் சரி, பரோபதேச வேலாயாம் சர்வே வியாசபராசராக, சுவானுஷ்டான வேலாயாம் முனையோபின பண்டிதாக. பொத்தியாருக்கு உபதேசம் பண்ற சமயத்துல எல்லாரும் வியாசரா மாறிடுவா பராதரா மாறிடுவா, ஆனால் தனக்கு அனுட்டானும் வரைச்ச முனையோபின பண்டிதாக மரணசீலால் எப்பொழுதும் பெருமாளையே தியானிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் அவள்லாம் கூட பண்டிதால் இல்லையா, எல்லாரும் சாமானிய ஒரு ஜீவனா மாறிடுவாடா அவர். அந்த மாதிரி இருக்குது முனையோபின பண்டிதாக. அதனால இது இந்த மாதிரி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு சம்சாரி ஆயிட்டான்னாக்கா அவன் என்ன உபாதனம் பண்ணாலும், என்ன பிரபத்தி பண்ணாலும், என்ன உபாயத்தை அனுட்டிச்சாலும் சரி, அவன் இந்த பிராரப்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிச்சு தான் தீரணும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால பிரம்மவித்துக்கே அப்படின்னாக்கா சம்சாரி ஆத்மாவுக்கு கண்டிப்பா அவனுக்கு வரும். அது மட்டும் இல்லை, இந்த உடம்பு விட்டு கிளம்புறதுன்றது பிரம்மவித்து அப்பிரமவித்து இவா ரெண்டு பேருக்கும் சமானம்தான். ரெண்டு பேருக்கும் சமானமாக தான் இருக்கு. இந்த முதல்ல இந்த கிரமம் சொல்ல போறேன். இப்போ உடனே இவன் கிளம்ப மாட்டான் ஜீவன். எப்படி கிளம்புவான் அப்படின்னாக்கா, நேற்று சொன்ன பாருங்க, முதல்ல இந்திரியங்கள் மனசோட சேரும், எல்லாம் இந்த உடம்புக்குள்ள இருந்துச்சே தான். மனசானது பிராணனோட சேரும், பிராணனானது ஆத்மாவோட சேரும், ஆத்மாவானது தேஜஸோட சேரும். தேஜஸ்னா பூதங்கள், அதெல்லாம் சேர்ந்து சூக்ம சரீரத்தை எடுத்துக்க ஆரம்பிச்ச உடனே அப்ப பெருமாள் வழி கொடுக்குற. இப்போ இது இந்த பூத சூக்மன்றது சம்சாரிக்கும் உண்டு, இவனுக்கும் உண்டு, பிரம்மவித்துக்கும் உண்டு. ஆனால் அந்த பிரம்மவித்து எப்படி போவான்? அர்த்தராஜ மார்க்கத்தினால போவான். ஆனால் சம்சாரி ஆத்மாவோ தூம மார்க்கம், சித்ரியானம் தூம மார்க்கம் அப்படின்னு சொல்றது, அந்த வழியா போறான். அவனோ கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு போறான். இவனோ பிரம்மமாகிற ஒரு அற்புதமான பலன், பிரம்ம பிராப்தியாகிற மோட்சம், அதை அனுபவிக்கிறதுக்கு வான் இளவரசாக ஆனந்தமா போறான். இப்படி போறான். மற்றபடி கிளம்புறதுன்றது ரெண்டு பேருக்கும் சமம், அதுல வேறுபாடே கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்னாதான் கிளம்பி போ, ஒரே மாதிரி தான் எல்லாரும் போறான். அதையும் இங்க சொல்ல போற, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான் கிளம்புறதுன்றது. ஆனால் அந்த கிளம்புற சமயத்துல எந்த நாடி வழியாக போவான் இவன்? சதம் செய்கா ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்த்தானம் அபினிஸ்ருதைகா தயோர்த்தமாயன்னு அமிர்தத்வமேதி விஷ்வங்கன்யா நிஷ்கமனே பவந்தி அப்படின்னுட்டு பரவாயில்ல சொல்றது ஞாபகம். அதாவது 101 நாடியாம், அந்த 100வதுக்கு மேல இருக்கக்கூடிய 101வது நாடி இருக்க பாருங்க, அதுதான் மூர்தன்ய நாடி, சுஷும்னா நாடின்னு பேரம். அந்த சுஷும்னா நாடி இருக்குதே, அது எப்படி போகும்? தலையை குறிச்சே போகுமா, மூர்தா சிரசு, சிரசை குறிச்சே போகுமா, அது அந்த வழியா போய் தான் புலந்துட்டு போறது. ஆத்மா அந்த நாடி வழியா தான் போகிறான். மீதி எல்லா நாடுகளும் எப்படின்னா, விஸ்வங்கன்யே நிஷ்கமனே,
விஷயம் என்ன குறுக்குவாடல அது இப்படி இஷ்டத்துக்கு அப்படி இப்படி 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 எல்லா வழியும் போயிட்டு இருக்குமா. அதனால இந்த மூர்தன்யாடி விசேஷம் இருக்கு பாருங்க, அது இவனுக்கு உண்டி பிரம்மவித்துக்கு மட்டும் அது. ஆனால் அப்பிரமத்துக்கோ இஷ்டத்துக்கு போவான் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதனால இதுதான் முக்கியமான பிரயோஜனம். எத்தனை சொன்னார் பாருங்கோ, சாங்கிய மத கண்டனம், நித்திய முக்தனாக ஒத்துண்டிருக்கான் சாங்கியன், அவனை கண்டனம் பண்ணணும். ஜீவன் முக்தி வாதத்தை ஒத்துண்டிருக்கான் அத்வைதி, அவனை கண்டனம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பிரம்மவித்தோ அப்பிரமவித்தோ எல்லாருக்கும் பிராரப்த கர்மா பலத்தை கொடுக்கும். அந்த அந்த பிராரப்த கர்மா அவனுடைய பலத்தை நாம் அனுபவிச்சுதான் ஆகணும், அது சொல்லும். அதே மாதிரி பிரம்மவித்துக்கும் அப்பிரமத்துக்கும் இங்கேருந்து போறது கிளம்புறதுன்றது ஒரே மாதிரிதான், கிளம்புறது ஒரே மாதிரிதான். ஆனால் நாடி பேத பிரவேசம், எந்த நாடி வழியா இவன் உள்ள நுழைவான், கிளம்புறது எந்த நாடி வழியாக போவான் அப்படின்ற விஷயத்துல பிரம்மவித்து இருக்கான் பாருங்க, அவனுக்கு அதிகமான விஷயம் அது. எல்லாரும் எல்லா நாடி வழியா எல்லாரும் போயிடலாம், ஆனா பிரம்மவித்து மாத்திரம் சுசும்னா நாடி வழியாகத்தான் போவான். அது எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, நாம வந்து இந்த பிரம்மத்தை அடையணும் இல்லையோ, பிரம்மத்தை அடையறதுக்கு சுசும்னா நாடி வழியா தான் போகணும். அப்படி போனாதான் நமக்கு பிரம்மத்தை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னுட்டு சூத்திரகாரரானவர் எல்லாம் சொல்ல போறேன். அதனால அதுக்கோசரம்தான் இந்த பாதத்தினுடைய இது விசாரமே, இந்த பாதமே வந்தது காரணம், இதுவும் முக்கியமானது. அதனால இந்த இந்த விசேஷமான பிரயோஜனத்தை சொல்லணுன்றதுக்கோசரமும் இந்த பாதம் வந்தது. தேசிகன் இப்ப இது நாலாவது ஸ்லோகம் அவதாரிகையில, நாலாவது ஸ்லோகம், இந்த நாலாவது ஸ்லோகத்துல அவதாரிக சாட்சியம் இருக்கார். அவதாரிகளை எத்தனை விதவிதமான சங்கதி சொல்ற, இந்த பாதத்தினுடைய பிரயோஜனம் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு எத்தனை சாதிக்கிறார் பாருங்க, எவ்வளவு வைபவம் இந்த கிரந்தம், எனக்கெல்லாம் பெருமையா இருக்கு. நான் ஓரளவு பிரிக்கிற மாதிரி தான் அதை விஞ்ஞாபிப்பேன், அதெல்லாம் நீங்க ஆனந்தமா கேட்டுருப்பீங்க, எனக்கும் பரம ஆனந்தமா இருக்கு. நேத்திதான் அடியன் பாடம் சொல்ற சமயத்து ஒரே தலைவலி, ஆனா அந்த முக்கால் மணி நேரமும் இன்னும் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. என் கிரகிணி கேட்டா தரவடை நீங்களே எப்படி இருக்குன்னுட்டு, இந்த மாதிரி இந்த பாடம் அதிகம் தரவாடு சேவிச்சுட்டு இருந்தோம், ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னு விட்டேன். இன்னைக்கும் அப்படிதான் வெயில் அதிகமா இருக்கிறதுனால, ஆனா ஆனந்தமா இருக்கு எப்பேற்பட்ட ஸ்ரீசக்தி இதெல்லாம். அதனால இது விசேஷமான பிரயோஜனம். இந்த பிரயோஜனமானது இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் நமக்கு பிரவர்த்தி வரும். விசாரங்கள் ரொம்ப அழகா இருக்கும், அதிக விசாரங்கள்லாம் அந்த பிரவர்த்தி வரணுன்றதுக்கோசம் இது சொல்றது. ஆக இந்த ஸ்லோகத்தினால இதை சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். ஜீவம் ஏ நித்ய முக்தம் நிஜகதுரதவா ஜீவதோ முக்தி மாஹு தத்தஜல்ப உபஜாப பிரச்சலித நிகம கிராம சங்கோப சாந்தியை முக்த்வா பிராரப்த காரியம் விதுஷிஷ பலவத் பிராயணஞ்ச அத்ர துல்யம் நாடி பேத பிரவேச பிரபதி சமதிகம் வக்ஷ்யதி பிரம்மகத்யை. ஏ எவர்கள் ஜீவம் நித்தியமுக்தம் நிஜகதுகு, ஜீவனை அதாவது ஏன்னாக்க சாங்கியர்கள், அந்த மாதிரி அத்வைதிகள் மாயாவாதிகள் நிஷாவாதிகள்னு சொல்றார். பொய் 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 சொல்றா பாருங்க, எல்லாத்தையுமே எல்லாமே பொய் பொய்ன்னு சொல்றாவா. அவ என்ன பண்றாளா, ஜீவம் நித்தியமுக்தம் நிஜகதுகு, ஜீவாத்மாவ நித்தியமுக்தன் அப்படின்னு அவ சொல்ற, சாங்கியாலும் அத்வைதிகளும் சொல்ற நிஜகதுகு, அவன்லாம் அத மாதிரி சொல்ற. அதாவது என்ன அர்த்தம், எப்பொழுதும் பந்தமே அவனுக்கு கிடையாது, சம்சாரமே கிடையாது அவனுக்கு அப்படின்னுட்டு சாங்கியாலும் அத்வைதிகளும் சொல்ற.
அவன தள்ளணும் அல்லது அதவா அல்லது ஜீவத்த முக்திமாகு ஜீவத ஜீவிக்கிறவனுக்கே முக்திமாகு முக்தி அவன் மோட்சம் வந்துருத்து அப்படின்னு சில பேர் சொல்ற அதாவது தத்துவஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கோ அப்ப இந்த லோகத்துல ஜீவிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு மோட்சம் வந்துருத்துன்னு ஜீவன் முக்தி அவ சொல்ற இந்த மாதிரி அவ சொல்ற ஜீவன் முக்தியும் அவ சொல்ற நித்திய முக்தன்னு ரெண்டு பேரும் சொல்ற ஜீவன் முக்தின்னுட்டு அத்வைதி உண்டி சொல்றான் இந்த மாதிரி சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா தத்த ஜல்ப அந்தந்த ஜல்பங்கள் அந்தந்த உளறது குழந்தைகள் ஏதோ பேசுறது ஆனா அதெல்லாம் ரசிக்கும்படியா இருக்கு ஏன்னா குழந்தை அது அது அர்த்தம் புரியும் அர்த்தம் புரியாம இருக்கும் புரிஞ்சாலும் அது வேடிக்கையா இருக்கும் ரசிச்சுன்னு இருப்போம் நாம குழனுது யாழினது என்ப தன் மக்கள் மழைச்சொல் கேளாதவர் அப்படின்னா நம்ம அதை ரசிப்போம் ஆனால் ஒரு உபநிடத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு தத்துவத்தை விபரீதமாக சொன்னான்னு வச்சுக்கோங்க தத்துவத்தை விபரீதமாக சொன்னான்னாக்கா அதை எப்படி ரசிக்க முடியும் அது முழுக்க முழுக்க பேசுறது தான் பேசுறான் வளர்றான் தத்த ஜல்ப அந்தந்த சாங்கியம் சொல்றதோ மனுஷாவாதிகள் சொல்றது அத மாதிரி மாத்தியமிகன் இவான்லாம் சொல்றது மாத்தியமிகன்னா பௌத்தாலாம் சொல்றது சார்வாக்கன் சொல்றது ஜெயினன் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஜல்பங்கள் தான் உபஜாபங்கள் உபஜாபம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு பேதத்தை சொல்ற வியாபாரம் பேதத்தை சொல்றது விபரீதமான பேதவாதத்தெல்லாம் சொல்றேன் என் ஒரு மாதிரி சொல்லுவான் அவன் மாதிரி சொல்லுவான் ஆனா ரெண்டும் ஒன்னா இருக்க மாதிரி தோணும் ஐகமத்தியமும் இருக்கும் ஐகமத்தியம் ஐகமத்திய பேதம் ஒவ்வொரு அவன் வந்து பரமார்த்தமா ஒத்துன்னு இருக்கான் சாங்கியன் உண்மையா ஒத்துன்னு இருக்கான் எல்லாத்தையும் அத்வைதியும் எல்லாத்தையும் பொய்யா ஒத்துன்னு இருக்கான் ஆனா இந்த ஐகமத்தியத்தை விபரீதமா சொல்லக்கூடியது அந்த மாதிரி சொல்லக்கூடிய அதனால நடந்த விருத்தகதி அடைஞ்சது நிகமங்கள் வேதங்கள் பிரச்சலித்த சலித்தம்னா என்ன அர்த்தம்னா அசைக்கப்படுறதுன்னு அர்த்தம் அசைக்கப்படுறதுன்னு என்ன அர்த்தம் உபநிடத்தினுடைய தத்துவார்த்தம் இருக்கு பாருங்க அதுவே ஆட்டம் காணறதுதான் இவா சொல்ற விபரீதமான ஞானத்தினால இந்த தத்துவ உபநிடத்தெல்லாம் சொல்றக்கூடிய தத்துவங்கள் அத்தனையுமே ஆடி போயிடுது ஆட்டம் காண்றது அது அப்படிப்பட்டதே ஒத்துக்கலாமா அதனால அந்த நிகமங்கள் வேதங்கள் அந்த நிகமங்களாகிற கிராமம் கிராமம்னா இந்த இடத்துல அவைகளே ஒரு கிராமம் மாதிரி இருக்கு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல நிறைய நல்ல மனுஷா இருக்கா அவளுக்கு விபரீதமான ஒருத்தன் புத்தி உபதேசம் பண்ணான்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் அவளுக்கு சந்தேகம் வந்துடும் நேற்று ஒருத்தர் எப்படி சொன்ன இன்னைக்கு இன்னொருத்தர் எப்படி சொல்றார் எது உண்மை எது பொய் அப்படின்லாம் சந்தேகம் வந்துடும் அதனால சம்க்ஷோபம் வந்துடும் நாசமே வந்துடும் புத்தி நாசமே வந்துடும் சம்க்ஷோபம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் அந்த ஜனங்களுக்கு எல்லாம் பிரவிற்த்தி விபரீதமா போயிடும் ஒத்துக்க மாட்டேன்ட்டு போயிடுவான் எந்த சுத்தம் இந்த ஆஸ்திக மாதமே வேணாம் எல்லாம் அச்சுகிறா எதுவுமே சரியா இல்லை எதை இதை ஏத்துக்கணும் அப்படின்னு தோணிடலாம் அல்லது அவா இவா சொல்றது காரணி அவா சொல்றது நல்லா இருக்கு அவா சொல்றது காரணி இவா சொல்றது நல்லா இருக்குன்னு தனக்கு தோறின மார்க்கத்துல இவாழ்லாம் பிரவர்த்திச்சுடுவான் அந்த மாதிரி பிரவர்த்திக்க கூடாது அதனால அந்த அது கிராமம் இங்க நிகமங்களே கிராமம் வேதங்களே கிராமம் அந்த வேத வாக்கியங்களுக்கு அபத்தமான அர்த்தத்தை சொன்னதுனால அதனுடைய பிராமான்யமே அடிபட்டு போயிடும் ஆடு போயிடும் பிராமான்யம் ஆடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வேதத்துக்கே சம்க்ஷோபம் வந்துடும் நாசம் வந்துடும் வேத பிராமான்யத்தை ஸ்தாபிக்க வந்துட்டு அந்த வேதத்துக்கு சம்க்ஷோபத்தை ஸ்தாபிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பிரயோஜனம் அது அதனால அந்த சம்க்ஷோபம் இருக்கு பாருங்க அது சாந்தி ஆகும் அது வரக்கூடாது அந்த விருத்த கதியெல்லாம் இருக்கு பாருங்க விருத்த கதியினால நான் ஒரு மாதிரி சொல்றேன் நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்றா அப்படி சொன்னாக்க குழம்பு போயிடும் குழம்பு போயிடும் குழம்பு போயிடுச்சுனாக்கா அதுக்கு விருத்த கதி வந்துடும் கலகம் வந்துடும்
வாக்கியங்கள் வேதங்களுக்குள்ளேயே கலகம் வந்துடும். எல்லாம் சரியான அர்த்தத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாமடி போயிடும். அப்போ அந்த கலகத்தெல்லாம் போக்கடிக்கிறோமா, சாந்தம் சமணம் பண்ணிடணும். அதை சமணம் பண்ணிட்டோம்னாக்கா தத்தத் ஜல்ப உபஜாப பிரச்சலித்த தத்தத் ஜல்ப அந்தந்த உடல்கள் அவைகளே உபஜாபம் வேதம் பரஸ்பர பின்னமா இருக்குது. அதனால என்ன எடுத்து பிரச்சலித்த பிரச்சலித்த என்னக்க விருத்தகதி அடைஞ்சதுன்னு அர்த்தம். விருத்தகதி அடைஞ்சது பரஸ்பரம் விருத்தமா போய் ஆட்டம் காணுறது வேதமே. அதனால எது நிகமம் வேதம். நிகமத்துக்கு வேதத்துக்கு வேதமாகிற ஒரு கிராமம் ஒரு சமுதாயம்னு அர்த்தம். அதுக்கு சம்க்ஷோபம் வந்துடும். சம்க்ஷோபம்னாக்க ஒரு கலகம் பரஸ்பர கலகம் வந்துடும். இப்ப நம்மளே நம்ம சொல்றோம் ஒருத்தர் என்ன பண்ண வேத வாக்கியங்களே விசேஷம் வேத ஸ்ருதிகளே விசேஷம் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் அபேத ஸ்ருதி தான் முக்கியம் வேத ஸ்ருதி நான் விட்டுருவேன். ஒருத்தர் அபேத ஸ்ருதி விட்டுருவேன்னார். எம்பெருமானார் பார்த்த நான் கடக ஸ்ருதியை ஒத்துப்பேன் அந்தரியான ஸ்ருதி அதை வச்சுட்டு வேத ஸ்ருதியையும் கடக ஸ்ருதியையும் சரி பண்ணிவிடுவேன். அப்படி நான் சரி பண்ணிட்டேன்னாக்கா எனக்கு உபநிடத்தை அத்தனையும் சரியா போயிடும். நான் வேத ஸ்ருதியை உந்திதான் ஒத்துப்பேன் அபேத ஸ்ருதியை ஒத்துக்க மாட்டேன். அபேத ஸ்ருதியை மட்டுமே ஒத்துப்பேன் வேத ஸ்ருதியை ஒத்துக்க மாட்டேன்னா என்ன ஆகும் பரஸ்பர ஸ்ருதிகளுக்குள்ள கலகம் வந்துடும் சம்க்ஷோபம் வந்துடுறது. அந்த சம்க்ஷோபம் வந்துருச்சுனாக்க அந்த சம்க்ஷோபத்தை போக்கடிச்சுதான் ஆகணும். அதுதான் நம்ம எம்பெருமானார் சூத்திரக்காரர் சாதித்து சாதிக்கிறார் சாந்தியை. அந்த விரோதமானது கலகமானது சாந்தி அடையணும். அதுக்கோசரம்தான் இந்த பாதம் வந்தது. இதெல்லாம் சொல்ல போற பின்னாடி. அதுக்கோசரம் அது மட்டுமா விதுஷிச்ச விதுஷி அப்படின்னா சத்தம் எந்தம் பிரம்ம வித்வான் அர்த்தம். பிரம்ம வித்வான் இடத்தில் விதுடிச்ச பிரம்ம உபாசகர் இடத்துல விதுடிச்ச பிராரப்த காரியம் பலவத்து பிராரப்த கர்மா இருக்குதே அது பிரம்ம வித்தா இருந்தாலும் பலத்தை கொடுக்கும். வித்தியை நான் அனுட்டிக்கிறேன் எனக்கு பலம் வராதுன்னு சொல்லக்கூடாது. வித்தியை அனுட்டிச்சாலும் நமக்கு பலம் வந்துடும். நமக்கு பலம் கிடைக்கும் லோகத்தில் பார்த்து தான் இருக்கும். அதனால ஜீவன் முக்திவாதம் வராதுன்னு அர்த்தம். இப்போ ஜீவன் முக்தியோ நித்திய முக்தியோ வராது. அதனால இங்க வந்து இதிரிஜ பிராரத காரியம் பலவத்து பணத்தை கொடுக்கும். அது பணத்தை கொடுத்துட்டு தான் நாசத்தை அடையும். பணத்தை அனுபவிக்காம நாசத்தை அடையவே அடையாது. நம்ம மோட்சத்துக்கு உபாசனம் பண்ணிட்டோம் அதனாலேயே அது போயிடும் அப்படின்னு சொல்றது தப்பு. பணத்தை கொடுத்துட்டு தான் நாசத்தை அடையும் அது. அதனால அதையும் சொல்றேன் இங்க. அது மட்டும் இல்லாம அத்திர இங்கு இந்த வித்வான் இடத்துல பிராயணஞ்சாத்திர துல்லியம் உத்கர்மணம் இந்த உடம்பிலிருந்து விடுபடுறது இந்த இவைகள்லாம் இப்ப சொன்னமே தத்துவங்களுடைய லய பிரகாரம் செயற்கை பிரகாரம் அதெல்லாம் சமானம். வித்வான் அவித்வான் ரெண்டு பேருக்குமே சமானமா இருக்குது. பிரம்மவித்தன்ன அப்ரமவித்தன்ன எல்லாருக்குமே சமமானது தான். ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராதுன்றது கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் கிளம்புறதுன்றது அதுல சந்தேகம் இல்லை. இதையும் சொல்லிட்டேன் இதையும் சாய்க்க போறாரு. பிரம்மவித்தன்ன அப்ரமவித்தன்ன ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இங்கிருந்து கிளம்புதல் அப்படின்றதும் அதெல்லாம் சொல்லி உத்வா பிரம்ம கத்தியை பிரம்மத்தை அடையிறதுக்கு கத்தின்னா பிராப்தின்னு அர்த்தம். பிரம்மத்தை அடைவதற்கு மோட்சத்தை அடைவதற்குன்னு அர்த்தம். பிரம்ம பிராப்தியான நம்ம மோட்சம் அது அதை அடைவதற்கு நாடிபேத பிரவேச பிரபதி நாடி பேதம் நமக்கு சுஷும்னாங்கிற மூர்தன்ய நாடி அந்த மூர்தன்ய நாடி வழியாத்தான் நமக்கு பிரவேசம். அது வழியாத்தான் நாம போவோம். அது வழியா போகச்ச அச்சிராதி மார்க்கங்கள் தான் நம்மளை இழந்துரோட பண்ணிட்டு போவா. அவள்லாம் நித்து சூரியன் சில பேர் சில பேர் அதிகார புருஷா அந்த பதவியில் இருக்கிறவன் சில பேர் எப்படி ஆனாலும் சரி அவன் நம்மளை சேவிச்சு அழிச்சின்னு போவாளாம். அதனால மூர்தன்ய நாடி விசேஷமான பிரவேசம் இருக்கு பாருங்க அதெல்லாம் இங்க சொல்ல போறேன்.
பிரபதி இதெல்லாம் அடைஞ்சீங்க. அதெல்லாம் எப்படிப்பட்டது? சமதிகம். அப்ரம்ம வித்தை காட்டிலும் உபாசகன் இல்ல, உபாசனம் பண்ணாம இருக்கானே சம்சாரி, அவனை காட்டிடும் பிரம்ம வித்துக்கு அது சமதி அதிகம். சமதிகம் ரொம்ப விசேஷமான அதிகம். அதிகம்னாக்க அவனை காட்டிலும் ரொம்ப கஷ்டப்படுவான்றது இல்லை, ஆனந்தமா இருக்கும். இது ஒரு நித்திய சூரியர்கள்னா முக்தனை இழந்துள்ளவன் போறான்னாக்க போகச்சே தெய்வ தீபவா தெய்வ தீபவான்னு சொல்லுவாளாம். எல்லாரும் சதம் மாலா அஸ்தாகா சதம் சூர்ணாஸ்தாகா சதம் இது மாதிரி நிறைய இருக்காங்க. சதம் வாசா அஸ்தாகலாம் கோழிதிகளும் சொல்றது. இப்படி அவெல்லாம் என்ன பண்றான்னாக்க இந்த இழந்தொழுவாள அப்படியே சூர்ணங்கள் எல்லாம் நல்ல வாசனையான சூர்ணங்கள்லாம் நம்ம பேர்ல தெரிக்கிறாளாம். அந்த மாதிரி மாலைகள்லாம் நமக்கு சேர்க்கிறானாம். புஷ்பவஷ்டி வருதான். இப்படின்னா அழகா இருக்குது. அந்த சூழவிஷம் படிமைகள் இருக்கு பாருங்க, அதில் சேர்த்தா இதெல்லாம் தெரியும். எல்லாம் உபரணத்தில் சொன்னதான் நம்மால் சாட்சிக்கு. அதனால இந்த மாதிரியாக நான் ஒரு பிரம்ம வித்து அச்சிராதி மார்க்கத்தில் போகச்ச ஆனந்தமா இருக்க போறதான் அது. இதெல்லாம் சமதிகம் ரொம்ப நல்லா சமயம் சமயம் எழுதிக்காரணும். இவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நல்லா. அப்படிப்பட்ட அதிகமான நமக்கு அனுபவம் வரப்போரு. நமக்கு என்ன, நம்ம எல்லாருமே மோக்ஷுக்கள் பிரபன்னாள். நமக்கு மோஷம் கிடைக்கச்சு இந்த மரியாதான் போவோம். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாக்க எப்ப கிடைக்கும்னு ஒரு ஆசை உண்டாகும் நமக்கு. அந்த சிந்தனை வந்து அது மாதிரி போகணும் இல்லையோ. அந்த பிரம்மவித்தை காட்டிலும் அது அப்ரமவித்தை காட்டிலும் பிரம்மவித்துக்கு இது அதிகமா இருக்கு அப்படின்றத வக்ஷ்யதி சொல்ல போற சூத்திரக்கார ஸ்பஷ்டமா சொல்ல போற. இங்கெல்லாம் வியாக்கியானங்கள்லாம் ரசிக்கணும். இதான் வந்து வந்து வக்ஷதின்றதுனால எம்பெருமானார் சொல்றேன்னு சொல்லல, எம்பெருமானார் சாய்க்கல, சூத்திரக்காரர் சாய்க்கிறார். எம்பெருமானார் சாய்க்க அது ஓம் பக்ஷம் அப்படின்னு விடுவா வேதிகள்லாம். ஆனா சூத்திரக்காரர் சாய்க்கிறேன்னு சொன்னாதான் எல்லாம் சரியா இருக்கும். சூத்திரக்காரர் உனக்கும் சமயம் எனக்கும் போது உனக்கும் போது. அப்போ அவர் சொல்றதுதான் அதை ஏத்துக்கணும். அது அதை ஏத்துக்கிட்டு ஏத்துக்கணும். அதனால அதுதான் பிரதானம். சூத்திரக்காரர் சொல்றேன்னு சொன்னாதான் நமக்கு முக்கியம். சூத்திரக்காரர் திருவுள்ளம் இதுன்னு சொன்னாதான் உனக்கு விரோதம் வந்துடும். சூத்திரக்காரர் இதுதான் திருவுள்ளம்னு சொல்லிட்டு அப்ப ஜீவன் முக்தி அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். ஜீவன் முக்தி அவர் ஒத்துக்கல, நீ ஜீவன் முக்தி சொல்றியே, அதனால அதெல்லாம் உனக்கு விருத்தம், சூத்திரக்காரருக்கு விருத்தமா நீ சொல்லிட்ட அப்படின்னு அத்வைதிகளை கண்டனம் பண்ணணும். அதனால சூத்திரக்காரர் தான் வக்ஷதி சாதிக்கிறார், எம்பெருமானார் சாதிச்சா சொல்லல, சூத்திரக்காரர் சாய்க்கிறார். சூத்திரக்காரர் என்ன திருவுள்ளப்படுறாரோ அதை தான் நம்ம எம்பெருமானவரானவர் அதை சாதிச்ச. அதனால இந்த மாதிரி அபூர்வ விஷயங்கள் இந்த பாதத்துல விசேஷமா சொல்லப்படுறது. ஜீவன் நித்தியமுக்தன் சொல்ற சாங்கியபக்ஷம், ஜீவன் முக்தி சொல்லக்கூடிய அத்வைத பட்சம், அவ சொன்னதுனால வந்த ஸ்ருதிக்கு வேத வாக்கியங்களுக்கு வந்த க்ஷோபம் சம்க்ஷோபம், அதைகளெல்லாம் விரோதமா வந்தது பாருங்கோ, அதுக்கெல்லாம் சமணம் பண்றது. அதே மாதிரியாக பிராரத்த கர்மாவனுடைய பலன் பிரம்மவித்துக்கும் உண்டு. அதனால அவன் அனுபவிச்சுதான் தீரணும். ஜீவன் முக்தி சொல்லி அவனுக்கு எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லக்கூடாது, அதெல்லாம் உண்டு. அதே மாதிரி இங்கிருந்து கிளம்புறது அதெல்லாம் பிரம்ம வித்து அப்பிரம்ம வித்து அவ ரெண்டு பேருக்கும் சமானமாக தான் இருக்கு. அதே ஆனால் பிரம்ம வித்துக்கு மாத்திரம் சுஷுண்ணா நாடி மூலமாகத்தான் பிரம்மத்தை அடைகிறதுக்கு ஒருத்தன் கிளம்புறான். அந்த நாடி தேச பிரவேசம் இருக்கு பாருங்கோ, அதை சொல்றதுக்கும் வரான். அதனால இந்த சூத்திரக்காரருடைய திருவுள்ள இதை மாதிரி இருக்கு, அதெல்லாம் விவரமா சொல்லணும். அதுக்கோசரம் தான் இந்த பாதம் வரதுன்றது விசேஷ பிரயோஜனம். அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாட்சி முடிச்சார். இப்ப இந்த ஸ்லோகம் பார்க்கலாம். தீவம் ஏ நித்தியமுக்தம் நிஜகுதுரதவா ஜீவதோ முக்திமாகு தத்தஜல்போபஜாப பிரச்சலித்த நிகம கிராம சம்க்ஷோபாந்தியை முக்த்வா பிராரப்த. சுவாமி எதுவும் கேட்கல. சுவாமி கவிதா கிகசிம்மாய
கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்து குரு பரம்பராயே நமஹ.